ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனது பேர் சானா சாம்பவி நான் தரம் பத்தில் ஸ்டடி சென்டரில் கல்வி கேட்கின்றேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கப்பட விடம் என்னென்னடா தரம் பத்து புவியியல் புத்தகத்தில் உள்ள முதலாவது அழகான புவியின் சேர்க்கை தொடர்பான காப்போது சாதாரண பரச்சியை பல்தேர்வு வினாக்களை பற்றி பார்க்க போகிறோம் முதலாம் தொடக்கம் பத்தாம் வரையுள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் உள்ள வெற்றிடத்திற்கு பொருத்தமான விடையை அடைப்புக்குறிக்குள்ளவற்றிலிருந்து தெரிந்தெடுத்து புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக முதலாவது வினா புவி மேற்பிறப்பின் பரப்பளவு கீறு மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் ஆகும் அஞ்சூற்றி பத்து மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் இது ஆறாம் ஆண்டு தொடக்கம் புவியைப் பற்றி வர ஒரு முக்கியமான கேள்வியாகும் அடுத்து புவியின் ஓடு மற்றும் மேல்மூடியினை உள்ளடக்கிய விளையம் டேஸ் ஆகும் என்ன விலையம் கட்கோளம் அடுத்து கீறு வாயு தாவரங்களின் ஒளித்தோப்பு செயற்பாட்டுக்கு பயன்படுகின்றது காபனீர் ஒட்சைட் வாயு ஒளித்தோப்புச் சேற்பாட்டின் போது வெளிவிடப்படும் வாயு ஆக்சிசன் வாயு நான்காவது வினா கீறுபடை பூமியை நோக்கி வருகின்ற உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் புறவுதா கதிர்களை உறிஞ்சிக்கொள்கிறது ஓசோன் படை இந்த ஓசோன் படை படைமண்டலத்தில் இருபது இருபதுடக்க முப்பது கிலோமீட்டர் இடையில் காணப்படுது அடுத்தது மின்னியக்க செயற்பாடுகள் கீறு மண்டலத்தில் அதிகமாக காணப்படுகின்றன இடை மண்டலத்தில் புவியில் மனிதன் பயன்படுத்தக்கூடிய மேற்பரப்பு நீர் கீரை விட குறைவாக காணப்படுகின்றது ஒரு சதவீதத்தை விட கீறு காரணமாக தாவரங்களிலிருந்து நீர் வளிமண்டலத்தை சென்றடைகிறது ஆவியுயிர்ப்பு காரணமாக கண்டவோடு டேஸ் பாறைகளை கொண்டிருக்கின்றது கருங்கல் பாறைகளை புவியோட்டிலிருந்து மூடியை பிரிக்கும் எல்லை டேஸ் ஆகும் மோகோரோவிசிக் தொடர்ச்சியின்மை மாறன் மண்டலத்தின் மேல் எல்லை டேஷ் ஆகும் மாறச் அடுத்து பதினொன்று தொடக்கம் இருபது வரை தரப்பட்ட கூற்றுக்கள் ஒவ்வொன்றையும் வாசித்து அவை சரியாயின் சரியையும் பிழையாயின் பிழையையும் சுற்றி வட்டம் வருக பதினோராவது கேள்வியாக உயிர்ச்சூழலில் உள்ள மூலக்கூறுகள் நீர்கோளம் பலிக்கோளம் கற்கோளம் என்பனவற்றுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன சரி கற்கோளத்தில் கண்டங்களும் சமுத்திரங்களும் அமைவு பெற்றுள்ளன சரி மனித செயற்பாடுகளை பெரும்பாலானவை வளிக்கோளத்திலேயே இடம்பெறுகின்றன பிழை ஏனென்றால் மனித செயற்பாடுகளில் பெரும்பாலானவை கற்கோளத்தில் தான் இடம்பெறுகின்றன இப்போ மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு சூழல் அம்சங்கள் கற்கோளத்தில் காணப்படுகின்றன அடுத்து வளிமண்டலம் புவியீர்ப்பு சக்தி காரணமாக புவியுடன் இணைந்து காணப்படுகின்றது சரி கடல் மட்டத்திலிருந்து ஒவ்வொரு நூறு மீட்டர் உயரம் அதிகரிக்க ஆறு தசம் நான்கு பாகசி வெப்பநிலை வீழ்ச்சியடைகிறது பிழை ஏனென்றால் ஆயிரம் மீட்டர் உயரம் அதிகரிக்கத்தான் ஆறு தசம் நான்கு பாகசி வெப்பநிலை மாறன் மண்டலத்தில் வீழ்ச்சியடைகிறது அடுத்து படை மண்டலத்தின் மேலெல்லை படைத்தரிப்பு என அழைக்கப்படுகிறது சரி நிலமேற்பரப்பிலிருந்து நீர் ஆவியாதல் ஆவியுயிர்ப்பு எனப்படும் பிழை உண்மையாகவே ஆவி என்றால் தாவரங்களில் காணப்படும் நீரானது இலைகளில் உள்ள இலைவாய்களினூடாக நீராவியாக ஒளியீறல்தான் ஆவி எனப்படும் அடுத்து படிவு மூலம் புவிக்கு வந்தடைந்த நீரின் ஒரு பகுதி நிலத்தின் மேற்பரப்பில் கழிவு நீரோட்டமாக பாய்கின்றது சரி தாவரங்கள் விலங்குகள் பிரிகையாக்கிகள் என்பன உயிரற்ற கூறுகள் ஆகும் பிழை இவை யாவுமே உயிருள்ள கூறுகள் உயிரற்ற கூறுகளுக்கு சூரிய ஒளி மண் நீர் காலநிலை என்பனவே சரியாகும் அடுத்து உயிர்கோளத்தில் கற்கோளத்தின் எல்லை இரண்டு தசம் ஐந்து மீட்டர் ஆகும் சரி அடுத்தது பார்த்தமாக இருந்தால் இருபத்தொன்று தொடக்கம் இருபத்தைந்து வரையுள்ள வினாக்களுக்கு ஆனா மற்றும் ஆவண்ணா என இரண்டு நிரல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றுக்கிடையிலேயான தொடர்புகளின் அடிப்படையில் இணைக்கும் போது கிடைக்கும் சரியான விடையின் விளக்கத்தினை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக இதில் முதலாவது வினாவு இருந்தால் புவியின் நீர்பரம்பல் ஆனா பகுதியிலும் அவற்றின் சதவீதங்கள் ஆவண்ணா பகுதியிலும் ஆனா நிரலுடன் ஆவண்ணா நிரலினை தொடர்பு படுத்தும் போது கிடைக்கும் சரியான விடை தொகுதியை செய்க இதில் தரை நீர் இருபது சதவீதமாகவும் ஏரி நீர் ஐம்பத்தி ரெண்டு சதவீதமாகவும் மண்ணீர் முப்பத்தெட்டு சதவீதமாகவும் பனிப்போர்வையும் பணியார்களும் எழுவத்தொம்பது சதவீதமாக காணப்படுகின்றது இதனை நாங்கள் சரியான வகையில் ஒழுங்குபடுத்தும் போது சிஏபிடி என்ற தொடர் நமக்கு கிடைக்கும் அடுத்தது வாசித்தமாயிருந்தால் ஞாயிற்று தொகுதியில் உள்ள கோள்கள் ஆனா பகுதியிலும் அவற்றின் இயல்புகள் ஆவண்ணா பகுதியிலும் தரப்பட்டுள்ளன ஆனா நிரலுடன் ஆவண்ணா நிரலினை தொடர்பு போது கிடைக்கும் சரியான தொகுதியை தெரிவு செய்க வியாழன் பெரிய கோல் செவ்வாய் செங்கோல் புதன் சிறிய கோல் புவி நீலக்கோள் இவற்றை நாங்கள் சரியான முறையில் ஒழுங்குபடுத்தும் போது பிடிசிஏ என்ற தொடர் கிடைக்கும் அடுத்து சூழல் மாசடைதல் ஆனா பகுதியிலும் அவற்றிற்கான கேரணிகள் ஆவண்ணா பகுதியிலும் தரப்பட்டுள்ளன ஆனா நிரலுடன் ஆவண்ணா நிரலினை தொடர்பு படுத்தும் போது கிடைக்கும் சரியான விடை தொகுதியை தெரிவு செய்க இது ஒரு சுலபமான கேள்வி நீர் மாசடைதல் கழிவு நீர் வளி மாசடைதல் திண்மக்கழிவுகளை எரித்தல் ஒளி மாசடைதல் நகர வாகனங்கள் நில மாசடைதல் இரசாயன உர பயன்பாடு இப்போ நாங்கள் தெரியும் நீர் என்றால் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியிடப்படுகின்ற கழிவு நீரால் தான் நமது நீர் நன்னீர் எல்லா நீர்களும் மாசடையுது அடுத்தது பார்த்தோமா வளி மாசடிதல் திண்மக்கழிவுகளை எரித்தல் மூலம் வெளியேறும் மாசற்ற வாய்க்களையும் அந்த மாசான வாய்க்கள் மாசிட்ட வாய்க்களாக மாற்றுகின்றது அடுத்தது ஒளி மாசடைதல் இது நகர வாகனங்கள் ஒரு டிராஃபிக்கில் பார்த்த மாதிரி இருந்தால் அந்த வாகனங்களோட இரைச்சல் அந்த ஒளியை மாச மாசுபடுத்துது அடுத்து நிலம் மாசடைதல் விவசாயத்திற்கு இப்போதெல்லாம் கூட ரசாயன உரப் பயன்பாடு தான் பயன்படுத்தப்படுகிறது இதனாலேயே நமது நிலம் மாசடையுது அடுத்து வளிமண்டல படைகள் ஆனா பகுதியில் அவற்றின் இயல்புகள் ஆவண்ணா பகுதியிலும் தரப்பட்டுள்ளன ஆணா நிரலுடன் ஆவண்ணா நிரலினை தொடர்பு போது கிடைக்கும் சரியான விடை தொகுதியை தெரிவு செய்க இடை பற்றி பார்த்தமாக இருந்தால் மின்னியக்க செயற்பாடு படை பற்றி பார்த்தமாக இருந்தால் ஓசோன் படை காணப்படுதல் வெப்ப மண்டலத்தை பற்றி பார்த்தமாக இருந்தால் அதன் பெயருக்கேற்ற மாதிரியே விரைவாக வெப்பநிலை அதிகரித்தல் மாரண் மண்டலம் பார்த்தமாக இருந்தால் உயிர்கோளத்தின் நிலைத்திருப்புக்கு இது ஒரு அவசியமான மண்டலமாகும் இதை நாங்கள் ஓடற்படி ஒழுங்குபடுத்தினா பிடிசிஏ என்ற தொடர் நமக்கு கிடைக்கும் அடுத்து வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்கள் ஆனா பகுதியிலும் அவற்றின் சதவீதங்கள் ஆவண்ணா பகுதியிலும் தரப்பட்டுள்ளன ஆனா நிரலுடன் ஆவண்ணா நிரலினை தொடர்பு படுத்தும் போது கிடைக்கும் சரியான விடை தொகுதியை தெரிவு செய்க இதில் கார்பனீரோக்சைட் சைவதசம் சைவர் மூன்று சதவீதமும் ஒட்சிசன் இருபது தசம் ஒன்பது ஐந்து சதவீதமும் ஆகன் சைவதசம் ஒன்பது மூன்று சதவீதமும் நைதரசன் எழுபத்தெட்டு தசம் சைவர் ஒன்பது சதவீதமும் காணப்படுது இந்த புவியிலிய காணப்படுற வாயுக்களுடைய திணிவில் மிக கூடிய வாயு நைதரிசன் வாயுவாகத்தான் கருதப்படுது இதை நாங்கள் ஒழுங்குமுறையில் வருஷப்படுத்தினா ஏடிபிசி என்ற தொடர் நமக்கு கிடைக்கும் அடுத்தது இருபத்தாறு தொடக்க முப்பத்தைந்து வரையுள்ள வினாக்களில் உள்ள வெற்றிடங்களை பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக இதில் முதலாவது கேள்வி கற்கோளத்தில் உள்ள பெரிய புவித்தகடுகளின் எண்ணிக்கை டேஸ் ஆகும் ஏழு புவித்தகடுகள் காணப்படுது வட அமெரிக்க தகடு தென் அமெரிக்க தகடு ஆப்பிரிக்க தகடு ஜுரஸியன் தகடு பசிபிக் தகடு இந்தியா ஆஸ்திரேலியா தகடு அடுத்து சமுத்திரத்தை பெருமளவில் உள்ளடக்கியதாக டேஸ் தகடு காணப்படுகின்றது அடுத்து புவி மேற்பரப்பிலிருந்து ஆவியாகி வளிமண்டலத்திற்கு சென்றடைந்த நீர் மீண்டும் ஆக புவியை வந்தடைகின்றது என்னவாக படிவு வீழ்ச்சியாக அடுத்தது தொகுதியில் டேஸ் உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரே ஒரு கோளது புவி அடுத்தது சூரிய சக்தி மண் நீர் காலநிலை என்பன டேஸ் கூறுகளாகும் என உயிரற்ற கூறுகள் அடுத்து திரவ உலோகங்களான மையப்பகுதி டேஸ் எனப்படும் வெளி மையம் அடுத்து புவியோட்டிற்கும் மையத்திற்கும் இடையில் டேஸ் அமைந்துள்ளது புவியோட்டுக்கு மையத்துக்கு இடையில் மூடி அமைந்துள்ளது அடுத்து வளிமண்டலத்தில் உயிர்கள் சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்ஸிஜன் வாயு இருபது தசம் ஒன்பதைந்து சதவீதமாக காணப்படுகின்றது அடுத்து புவியின் மேற்பரப்பிலிருந்து எட்டு தொடக்க பன்னெண்டு கிலோமீட்டர் உயரம் வரை மாரன் மண்டலம் அமைந்துள்ளது கீறு மண்டலத்தில் அதிவேக ஜெட் விமானங்கள் பறக்கின்றன படை மண்டலத்தில் அடுத்தது முப்பத்தாறு தொடக்கம் நாற்பது வரையில் ஒவ்வொரு வினாவிலும் தரப்பட்டுள்ள நான்கு விடைகளும் சரியான அல்லது மிக பொருத்தமான விடையை தெரிந்தெடுத்து அதன் இலக்கத்தினை எதிரேயுள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக முதலாவது கேள்வி உயரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலை குறைவடையும் மண்டலங்களின் தொகுதி இதுக்கு படை மண்டலமும் இடை மண்டலமும் வரும் இப்போது படை மண்டலத்து இருந்தால் இவ்வளையத்தில் வெப்பநிலையானது மேலே செல்ல செல்ல படிப்படியாக அதிகரித்து செல்வது ஒரு விசேட பண்பாகும் அடுத்து இடைமண்டலத்தை பார்த்த இருந்தால் இம்மண்டலமானது கடல் மட்டத்திலிருந்து எண்பது கிலோமீட்டர் உயரம் வரை பிறந்து காணப்படும் இப்பகுதியில் உயரத்திற்கேற்ப வெப்பநிலை படிப்படியாக வீழ்ச்சி அடைந்து செல்கிறது இதில் பார்த்த படைமண்டலம் படை மண்டலம் தவறாகவும் இடைமண்டலம் சரியாகவும் காணப்படுது இதில் முதலாவது விடியை பார்த்த இருந்தால் மாரன் மண்டலம் மாரன் மண்டலத்தை பார்த்த இருந்தால் கடல் மட்டத்திலிருந்து மேலே செல்ல செல்ல வெப்பநிலை படிப்படியாக வீழ்ச்சியடைந்து செல்கிறது இது சரியாக காணப்படுகிறது அடுத்த வெப்ப மண்டலத்தை பார்த்துமா இருந்தால் உயரத்திற்கேற்ப வெப்பநிலை விரைவாக அதிகரித்து செல்லுது வெப்பமண்டலத்தில் விரைவாக அதிகரித்து செல்கிறது ஆனால் இங்கே கேள்வியில் தரப்பட்டது வெப்பநிலை குறைவடைகிறதாங்கிறது முதலாவது விட தான் சரியாக வரும் மாரன் மண்டலம் வெப்பமண்டலம் தவறு படைமண்டலம் இடைமண்டலம் தவறு மாறன் மண்டலம் படை தவறு மாறன் மண்டலம் இடைமண்டலம் சரி அடுத்து புவியின் நீர்பெரம்பலின் நன்னீரின் சதவீதம் இரண்டு தசம் ஐந்து ஆகும் அடுத்து சமுத்திர ஓட்டில் காணப்படும் கனிமங்கள் சிலிக்காவையும் மக்னீசியத்தையும் கொண்டுள்ளது அடுத்து இலங்கை அமைந்துள்ள புவித்தகடு ஜுரேசியன் தகடாகும் புவியின் மையத்திலிருந்து மூடியை எல்லை கூட்டன்பேக் தொடர்ச்சியின்மை ஆகும் நன்றி